ஆரணியருகே தேவியாபுரத்தில் உள்ளது பழமையான கனககிரீஸ்வரர் காசி விஸ்வநாதர் கோயில். இந்த கோயிலில் வெந்நீர் மூலம் அபிஷேகம் சிறப்பு பூஜைகள் நடைபெறுவது சிறப்பு அம்சமாகும். ஆலயம் சுயம்புவாக தானாக தோன்றியதாகவும் சுயம்புவாக உருவாகும் போது இடது கண் ஓரத்தில் இரத்தம் வடிந்த காரணத்தால் வெந்நீரில் அபிஷேகம் செய்யப்படுவதாக கருதப்படுகிறது. வேறு எந்த கோயிலிலும் வெந்நீரால் அபிஷேகம் செய்யப்பட மாட்டாது. இந்த புனித நீரை உட்கொண்டால் உடல் ஆரோக்கியம் பெறும் என்றும் கூறப்படுகிறது. ஒரே கருவறையில் கனகரீஸ்வரர் காசி விஸ்வநாதர் காட்சியளிப்பார்கள். இதுபோன்று பல சிறப்புகளை கொண்ட இந்த கோயில் போதிய பராமரிப்பு இல்லாத காரணத்தால் பொலிவிழந்து காணப்படுகிறது. சுவர்கள் தூண்கள் பாலடைந்து வருவதாக குற்றம் சாட்டப்படுகிறது. குளத்தில் குப்பைகள் கழிவுகள் கொட்டுவதால் மாசடைந்து காணப்படுகிறது. கோயிலுக்கு வரும் பக்தர்கள் பெரும் சிரமத்தை எதிர்கொள்வதால் பொதுமக்கள் வருகையும் குறைந்து வருகிறது. அந்த அடிவாரத்தில் இருக்கக்கூடிய பெருப்புங்குளத்து நீரை எடுத்து போய் தான் வெந்நீராக்கி அதை தினந்தோறும் அபிஷேகம் செய்து வந்தாங்க. அது ஏறத்தாழ 200 ஆண்டுகளாக தொடர்ந்து அந்த மாதிரி நடைபெற்று வந்தது. தற்சமயம் வந்து கால மாற்றத்தினால அந்த பெருப்புங்குளம் சீரழிஞ்சு போயிடுச்சு. அது உள்ள குப்பம் குழியும் கொட்டி ஒரு துர்நாற்றம் வீசுகின்ற அளவுக்கு அந்த தண்ணீரும் தேங்கிறதுக்கு இல்லாத மாதிரி குப்பை பருத்தி பண்ணி கொட்டி வச்சுட்டு இருக்கிறாங்க. பழமையான இந்த கோயிலை புனரமைத்து புத்துயிர் ஊட்ட வேண்டும் என்று இந்து சமய அறநிலையத்துறையிடம் மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். உண்மை செய்திகளை உங்கள் கண்முன் கொண்டு வரும் காவிரி நியூஸின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நொடிக்கு நொடி நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்ள காவிரி நியூஸ் டாட் டிவி, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் போன்ற சமூக வலைதள பக்கங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.